வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ராப்போர்ட் பிரதர்ஸ். இன்றைக்கி நாம் சில வாட்ஸ்அப்பில் வந்த நியூ அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் பேமெண்ட் மோடை வந்து எனேபிள் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலே வாட்ஸ்அப்பில் மூணு டாட் இருக்கும், அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போனவுடனே ஃபஸ்ட்டு வந்து ஆட் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க்ஸோட லிஸ்ட் வரும். அதில் உங்கள் பேங்க்கை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா உங்கள் பேங்க்கோட ரிலேட்டான மொபைல் நம்பரை வந்து அதில் வந்து என்டர் பண்ணும். என்டர் பண்ணவுடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமா ஒரு ஓடிபி வரும். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே உங்களோட பேமெண்ட் செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி அந்த கன்சர்ன் கான்டாக்ட்டுக்கு வந்து அதை வந்து அனுப்பிச்சி விட்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அந்த கன்சர்ன் கான்டாக்ட் சாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஷேர் ஃபைல் மெனு, அதாவது அட்டாச்மெண்ட் ஃபைல் அதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனோடனே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணும் அப்படின்னு கேட்கும். அதை வந்து என்டர் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக அதை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து உங்கள் காண்டாக்டில் இல்லாதவங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செகண்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பர்சனை வந்து 1 இயருக்கு தான் நம்ம வந்து அந்த சேட்டை வந்து மியூட் பண்ணி வைக்க முடியும். ஆனால் இப்போ வந்து எப்போவுமே மியூட்டில் இருக்கும் போது அந்த சேட்லேருந்து எதை வந்தாலும் அதை வந்து மியூட் பண்ணி வைக்கிற மாதிரி இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி மெசஞ்சர் ரூம்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெசஞ்சரை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்துருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் இருக்க கால்ஸ் டேபை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணோன்னே கீழே ரூம்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் வந்து ஒரு கேமரா போட்டிருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோடனே கண்டினியூ இன் மெசஞ்சர் அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் எஃபி ஐடி இல்லைனா உங்கள் நேமை வச்சு கூட என்டர் பண்ணிக்கலாம். அப்படி என்டர் பண்ணதுக்கப்புறமா சென்ட் லிங்க் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா வாட்ஸ்அப்குள்ளே போகும். வாட்ஸ்அப்குள்ளே போனதுக்கப்புறமா எந்தெந்த காண்டாக்ட்ஸுக்கு நீங்கள் அதை சென்ட் பண்ணணுமோ அப்படி சென்ட் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் 50 members கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வாட்ஸ்அப் மூலமா இந்தியன் எல்பிஜி சிலிண்டரை எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் 7588888824 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து ரீஃபில் அப்படின்னு மெசேஜ் பண்ணணும். முக்கியமாக அது ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரோட வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அனுப்பணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.